ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்களே வாங்க பெண்ணுறுப்பை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பில் என்னென்ன விஷயம் ஆண்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பாத்திரலாம் நிறைய ஆண்களுக்கு தெரியாத விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பெண் உறுப்பு அப்படி என்பது பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் நினைப்பது வேகமாக செய்யணும் நல்லா ஹார்டாக செய்யணும் அப்போ தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்போ தான் பெண்களை அடக்க முடியும் பெண்களை அடக்க முடியிறதுன்னா வேகமாக போட்டு செய்ய செய்யணும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது முற்றிலுமாக தவறான ஒன்றுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆபாச படங்களை பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் சொல் நினைப்பீங்க அது இல்லைங்க பெண்ணுறுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு லேயர் கொண்ட மென்மையான பகுதி தான் பெண்ணுறுப்பு அந்த பெண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆர்வம் என்பது அதிகரிக்கும் அந்த தாம்பத்தியத்தில் ஒரு முழு இன்பத்தை உங்களிடத்துல அப்போ தான் பெறுவாங்க நீங்கள் வேகமாக செய்கிறது ஹார்டாக செய்யும் பொழுது தான் முழு இன்பத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது அதே மாதிரி பெண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் மஜாஜ் பண்ணி விடணும் மஜாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தாம்பத்தியம் செய்யணும் அதே மாதிரி பெண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற அந்த பெண்ணுறுப்பின் ஆழத்தை விட பெண்கள் உச்சகட்டம் அடைந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெண்ணுறுப்பினுடைய அந்த ஆழம் என்பது பாத்தீங்கன்னா மூன்று மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நார்மலாக ஒரு இரண்டு இன்ச்சு மூன்று இன்ச்சு இருக்குதுன்னா அதே மாதிரி அது மூன்று மடங்காக அதிகரிக்கும் ஏன்னா பெண் உறுப்பின் அந்த ஏழு லேயர் லேயர் அதாவது படலம் என்பது அப்படியே கிட்ட குறுகி இருக்கும் அப்போ உணர்வுகள் என்பது அதிகரித்து உச்சகட்ட நிலையை பெண்கள் அடைந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது எல்லாமே விலகி கற்பப்பை வாய் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக திறந்திருக்கும் இதனால் பெண்ணுறுப்பின் ஆழம் என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி பெண்ணுறுப்பு அப்படின்னா உள்ள விட்டு செஞ்சாதான் பெண்களுக்கு சந்தோஷம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க பெண்ணுறுப்பின் அந்த மேலே மேல் பகுதி அதாவது அந்த பருப்பு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் மஜாஜ் விடும் பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த தாம்பத்தியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை நீங்கள் தர முடியும் அதனால் பெண் உறுப்பின் மேலேயே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பகுதி இருக்குது அந்த பகுதியே போதும் நீங்கள் தாம்பத்தியம் செய்கிறதுக்கு உள்ளே விட்டு வேகமாக செஞ்சால் தான் பெண்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது அதே மாதிரி பெண்ணுறுப்பை நீங்கள் எந்தளவுக்கு மஜாஜ் செய்கிறீங்களோ அளவுக்கு தான் தாம்பத்தியத்திற்கு பெண்ணுறுப்பு தயாராகும் அதனால் நல்லா மஜாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தாம்பத்தியம் செய்யுங்க வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய தாம்பத்தியம்